smaller and larger units of length வந்து நம்ம பார்க்குறோம் Fermi அப்படிங்கிறது வந்து 10 power minus 15 Armstrongங்கிறது நம்ம முதலே பார்த்தோம் 10 power minus 10 meter நானோமீட்டருங்கிறது வந்து 10 power minus 9 meter மைக்ரோ அப்படிங்கிறது வந்து 10 power minus 6 meter மில்லி அப்படிங்கிறது வந்து 10 power minus 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து 10 power minus 2 ஓகேவா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாமே இதில் சில நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க அதாவது ஃபெர்மி அப்படிங்கிறதும் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறதும் வந்து எஸ்ஐ யூனிட்டுக்கு அக்செப்டேடா இல்லை நாட் அக்செப்டேடா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க லார்ஜர் யூனிட்ஸ் வந்து லைட் இயர் பார்செக் ஆம்ஸ்ட்ராங் யூனிட் கிலோமீட்டர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அதோடய வேல்யூஸ்லாம் என்னங்கிறத ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நாம் மாஸ் பார்க்க போகிறோம் மாஸ்னால் என்ன அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெயின்ட் இன் ஏ பாடி ஒரு பாடியில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம மாஸ்ன்னு சொல்லுவோம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் கிலோகிராம் ஓகேவா ஒன் கிலோகிராம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் செவ்ரஸ் அப்படிங்கிற ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் வச்சுருக்கிற ஒரு பிளாட்டினம் இரடியம் அலாயால் ஆன ஒரு பர்டிகுலர் இன்டர்நேஷ்னல் ப்ரோட்டோடைப் சிலிண்டரோட மாஸ் எவ்வளவோ அதுதான் வந்து ஒரு கிலோகிராம் ஓகேவா இந்த இடத்துல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்கிற ஒரு அலாய் சிலிண்டர் அதோட மாஸ் தான் வந்து ஒன் கிலோகிராம் ஓகேவா அதோட ரிலேட்டட் மல்டிபிள்ஸ் வந்து சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வந்து என்னென்னா கிராம் அண்ட் மில்லிகிராம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 வந்து குவிண்டால் அண்டு மெட்ரிக் டன் குவிண்டால் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை 100 kg அப்படிங்கிறது வந்து ஒரு குவிண்டால் ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஜென்ரலாக அது வந்து 1000 kilos 1000 kilo அப்படிங்கிறது தான் ஒரு டன் ஒரு மெட்ரிக் டன் ஓகேவா 10 quintal இல்லாட்டி ஒன் சோலார் மாஸ் அப்படிங்கிறது வந்து 2 × 10⁻³० kg இது வந்து ஒரு லார்ஜர் குவான்டிட்டியை இன்னும் பெரிய குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு யூனிட்டு அதே மாதிரி ஸ்மாலர் குவான்டிட்டிஸ் லைக் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இதெல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்மாலர் யூனிட்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம் அதோட 1/12 ஆஃப் த மாஸ் தான் வந்து ஒன் அட்டாமிக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இன்னும் என்ன விஷயத்தையெல்லாம் ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப்பு வால்யூமை வந்து நம்ம லிட்டர்லேயும் சொல்லுவோம் இல்லையா ஒரு லிட்டர் தண்ணி கொடுங்க அப்படின்லாம் நம்ம பேசுவோம் வால்யூம் அதுக்கும் மீட்டர் கியூபுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு லிட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு டெசிமீட்டர் கியூபு அது வந்து 1000 milliliters சொல்லலாம் நம்மளுக்கு தெரியும் மில்லி அப்படிங்கிறது வந்து 10⁻³ அப்போது 1000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிறது தெரியும் இல்லையா இது வந்து 10⁻³ இது வந்து 10⁻³ இப்போது பவரை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10⁻⁰ வரும் 10⁻⁰ங்கிறது வந்து 1 ஓகேவா ஸ்மால் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ங்க நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அதிகமாக சரியாக பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தடவை சிலபஸில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸும் வந்து ஃபிசிக்ஸும் வந்து ஃபிசிக்ஸில் வந்து இருக்கிற மேக்ஸ் சம்ம வந்து நம்ம கேர்ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா இங்கே வந்து 1 milliliter அப்படிங்கிறது வந்து 1 cm³ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 milliliter ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ மாஸ் இருக்கும் அப்படின்னா 1 gram இருக்கும் ஓகேவா 1 liter ஆஃப் வாட்டரோட மாஸ் வந்து 1 kilogram அதர் லிக்விட்ஸோட மாஸ் வந்து அதோடய டென்சிட்டியை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் டென்சிட்டிங்கிறது வந்து மாஸ் பை வால்யூம் ஓகேவா அதனால் அதர் லிக்விடோட மாஸ் வந்து அதோட டென்சிட்டியை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போது நம்ம வந்து காவேரியிலேருந்து கர்நாடகா கிட்டே நம்ம வந்து கேட்குற தண்ணியெல்லாம் வந்து டிஎம்சியில் கேட்போம் டிஎம்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட 3000 கோடி லிட்டர் அப்படிங்கிறது தான் வந்து அப்ராக்சிமேட்லி 3000 கோடி லிட்டர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டிஎம்சி 2.83 × 10⁻⁴ அப்படிங்கிறது வந்து ஒரு டிஎம்சி ஓகேவா இப்போ நம்ம மாஸ் பற்றி பார்த்தோம் அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் டைம் பற்றி பார்க்கலாம் வாங்க படிக்கலாம்